அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புத்தாக்க பயிற்சி கட்டகம் அதில் அழகு ஒன்பது தலைப்பு பல்வேறு அரசர்களின் கொள்கைகள் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல கற்றல் விளைவுகள் இந்த கற்றல் நோக்கங்கள் ஆயத்தப்படுத்துதல் எல்லாம் அப்படியே பார்த்துங்க பாட அறிமுகம் அதுக்கப்புறம் ஆசிரியர் செயல்பாடு மாணவர் செயல்பாடு பார்த்துங்க மதிப்பீட்டு வினாக்களை ஒன்று முகமது கஜினி படையெடுப்பிற்கும் முகமது கோரியின் படையெடுப்பிற்கும் கொள்கை அளவில் உள்ள வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்து ஸோ அதுக்கான ஆன்சர் கீழே இருக்குது நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது கொஷ்னு கூற்று இந்திய விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது காரணம் விஜயநகர இராணுவம் பேரங்கி படை மற்றும் குதிரைப்படை கொண்டிருந்தது இதுக்கான விடை ரெண்டு காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இதுதான் அதுக்கான விடை அடுத்தது பொறுத்துக படை தளபதி இங்கே மாளிகாபூர் இருக்குது மதுரை பாண்டியர்கள் வாரங்கள் காகதியர்கள் மொராக்கா பயணி மொராக்கா நாட்டு பயணி அல்லது மொராக்கா பயணி இபின் பதுதா தலைநகர் மாற்றம் செஞ்சவர் முகமது பின் துக்லக் அதுக்கப்புறம் முகலாயர் ஆட்சியில் அக்பர் காலத்தை மற்ற ஆட்சியாளர்கள் ஒப்பிடு ஒப்பிட்டு எழுதவும் இதுக்கான விடையும் பார்க்கலாம் முதல்ல கஜினி மாமூது முகமது அல்லது மாமூதுன்னு சொல்லலாம் இதில் இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா கஜினி முகமது இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகளை நடத்தினார் இந்தியாவின் மீது அவர் மேற்கொண்ட படையெடுப்புகள் வட இந்தியாவின் செல்வ செழிப்பு மிக்க கோயில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பது நோக்கமாக கொண்டிருந்தன முகமது கோரி இந்தியாவை கைப்பற்றி தனது பேரரசை விரிவாக்கம் செய்ய விரும்பினார் இதுதான் முகமது கஜினிக்கும் முகமது கோரிக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது முகலாயர் ஆட்சியில் அக்பர் காலத்தை மற்ற ஆட்சிகளோடு ஒப்பிட்டு எழுதவும் மத மற்றும் கலாச்சார ரீதியாக வேறுபட்டிருந்த பேரரசில் அமைதி மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க தனது முஸ் முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட ஆதரிக்கும் கொள்கைகளை அக்பர் பின்பற்றினார் ரெண்டு முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்களின் கல்விக்காக பள்ளிகள் தனது பேரரசு முழுவதும் நிறுவப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார் அதுக்கப்புறம் பல்வேறு பட்ட நம்பிக்கைகள் கொண்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் கவிஞர்கள் கட்டிடக்கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் படிப்பதற்கும் விவாதம் செய்வதற்கும் உலகம் முழுவதும் இருந்து அக்பரின் அவைக்கு வந்து அலங்கரித்தனர் அடுத்தது தனது பேரரசுக்குள் மத ஒற்றுமையை ஏற்படுத்தும் நம்பிக்கையுடன் அக்பர் தீன் இலாகி என்ற சமயத்தை பிரகடனப்படுத்தினார் சரிங்களா சரி மாணவர்களே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி